ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யம்மி யானாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் அவன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் ஆஃப் க்ளீனிங் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் மைக்ரோவேவ் அவனுக்குமே கரெக்டாக பொருந்துங்க. ஸோ என்னுடைய அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 days நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் அவன் பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் 2 days ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் தான் எனக்கு அது கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் நான் வீடியோ ஷூட் பண்ணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 4 days க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ அந்த ஸ்பில்ஸு எல்லாம் இருக்குதுன்னு. ஸோ பாருங்கள் இதுதான் இப்போதைய கண்டிஷன் என்னுடைய அவன்து. ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய எம்மி யானாஸ் கிச்சன் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பிளாக் கலர் பெல் ஐக்கான் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெயின்ஸ் இருக்குது. ஆனால் என்ன தான் சைட்லலாம் ஸ்டெயின்ஸ் இருந்தாலும் என்னோடய பிளேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ என்னோடய பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பரோ இல்லை கீழே ஏதாச்சும் ஒரு பிளேட்டோ வச்சுட்டு தான் நான் எல்லா டிஷ்ஷஸுமே பண்ணுவேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அவன் மேலே இருக்கிற பொருள் அவன் சைடில் இருக்கிறது அதை எல்லாத்தையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 cups அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபுல் லெமனோடைய ஜூஸ் எடுக்க போகிறேன். ஸோ அதை அதிலே நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ நம்ம லெமன் இல்லைன்னா வினிகர் கூட எடுத்துக்கலாம். பட் லெமன் யூஸ் பண்ணும்போது அதோடைய ஓடர் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ரொம்ப நல்லாயிருக்கும் அவனுக்குள்ளே. அதனால் ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துருங்க அதிலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பவுல் எடுத்து அவனுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய அவனில் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் க்ளீன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் அதை டைரெக்டாக போய் சூஸ் பண்ணிடுறேன். ஸ்டீம் க்ளீன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. அது இருக்கணும், அந்த ஆப்ஷன் இருந்தால் தான் க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் மைக்ரோவேவ் மோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 minutes இதை வச்சா போதும். ஆக்சுவலாக பெரிய அவனாக இருந்தால் 10 minutes வைக்கலாம். சின்ன அவனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5 minutes வச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes கழித்து ஒரு அலாரம் சவுண்ட் கேட்டுச்சுல. ஸோ அந்த டைமில் பாருங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அந்த பவுல் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு வாட்டி லைட்டாக தொடச்சி விட்டுடுறேன். நான் ஒரு வெட் கிளாத்தில் தொடச்சி விட்டால் போதும். ஃபஸ்ட் டைமு நான் வந்து வெட் டிஷ்யூ பேப்பரை எடுத்துகிட்டு அதிலே தொடச்சி விட்டுடுறேன். நீங்கள் தொடைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும் அவனுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுட்டு கண்டிப்பாக தொடங்க. க்ளவுஸ் இல்லாமல் தொடச்சிங்கன்னா கண்டிப்பாக அடிபட்டுடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி துடைக்கும் போது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்திருக்கும் அதில். ஸோ இந்த மெத்தட் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் க்ளீனிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு மேலே இருக்கிற அந்த லேயர் மட்டும் தொடச்சி எடுத்துடலாம். நம்ம இன்னொரு 5 minutes வைப்போம். இதை பாருங்கள் எவ்வளோ ஸ்டெயின்ஸ் இருக்குது இதுலேன்னு. அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக தொடச்சிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 minutes அப்படியே இதை ரன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு பாஸ் தானே பண்ணியிருக்கேன். அதை அப்படியே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 5 minutes பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எண்ட் ஆகிடுச்சு. இப்போ டோட்டலாக 10 minutes முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இந்த பவுல் வைக்க மாட்டோம். ஸோ இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. அந்த பிளேட்டே எடுத்துடலாம். ஏன்னா நம்ம துடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கையும் நான் வெளியில் எடுத்துடுறேன். ஸோ இன்னுமே நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கல துடைக்கிறதுக்கு. ஸோ இதை கம்ப்ளீட்டாக தொடச்சிக்கோங்க. இந்த டைமில் நம்ம அவன் ஆஃப் பண்ணிடலாம். அவன் ஆனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டீங்க. ஒரு 1 month ஆகிடுச்சி, 1.5 months ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்ஸ் அது உள்ளே பிடிச்சிக்கோ, போகவே போகாது.
ஸோ டூ டேஸ் ஒன்ஸ் டூ டேஸ் ஒன்ஸ் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க. சப்போஸ் நிறைய ஸ்டெயின்ஸ் இருக்குது அது போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் சமையல் சோடா எடுத்திருக்கேன், சோடியம் பைகார்பனேட். அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை ஒரு கிளாத்தில் தொட்டு தொட்டு உள்ளே எங்கெங்கெல்லாம் ஸ்டெயின்ஸ் இருக்கோ அது மேலெல்லாம் தொடச்சி விடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்ஸ் இருக்கா இல்லையான்லாம் பார்க்க மாட்டேன், இந்த ரெண்டுமே நான் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன் க்ளீன் பண்ணும்போது, ஸோ தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. அவனும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு பாருங்கள் நான் வேறு கிளாத் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஃபுல்லாக இதில் தொடச்சிட்டு இந்த கிளாத் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வெட்டாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரை கிளாத் வச்சு இதை தொடச்சிடலாம். இதுதான் ஃபைனலாக நம்ம தொடைக்கிறது. ஸோ அந்த ட்ரை மைக்ரோஃபைபர் கிளாத்தாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தொடைக்கும்போது. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். கம்பல்சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் க்ளீனிங் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்காதீங்க. நாளைக்கு உங்களை வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். பாய்.